வெல்கம் டு தமிழ் ஃபைவ் ஸ்டார். இன்றைய சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்கள் பற்றி பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலில் காட்டின் ராஜாவை பற்றி பார்ப்போம். ஒரு சிங்கத்தின் பார்வை ஒரு மனிதனை விட 6 மடங்கு அதிக ஒளிய உணரும் திறன் மிக்கதுங்க. இரவில் வேட்டையாடுவதற்கு இது உதவுகின்றன. பெண் சிங்கங்களை வேட்டையாடுவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆண் சிங்கங்கள் அதன் கூட்டங்களை பாதுகாப்பதில் பொறுப்பேற்கின்றன. 80-90% வேட்டையாடும் வேலைகளை பெண் சிங்கங்கள் செய்கின்றன. வேட்டையாடு உணவினை ஆண் சிங்கங்கள் முதலில் சாப்பிடுகின்றன. மிக பெரிய விலங்குகளை வீழ்த்தும் போது ஆண் சிங்கங்கள் பெண் சிங்கங்களுக்கு உதவுகின்றன. சிங்கங்கள் தினமும் தண்ணீர் குடிக்க தேவையில்லையாம். 4 நாட்கள் வரை தண்ணீர் இல்லாமல் இருக்குமாம். மேலும் காட்டின் ராஜா என அழைக்கப்படும் சிங்கங்கள் காடுகளில் வாழ்வதில்லைங்க, புல்வெளிகள் மற்றும் சமவெளிகளிலே வாழும். ஆண் சிங்கங்கள் 10 அடி நீளமும் 250 கிலோ எடையும் இருக்குமா. பெண் சிங்கங்கள் 9 அடி நீளமும் 200 கிலோ வரை எடையும் இருக்குமா. பெண் சிங்கங்கள் 4 மாத கர்ப்பத்துக்கு பின் 2-3 குட்டிகளை பெற்றெடுக்கும். பெண் சிங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து குட்டிகளை வளர்க்குமாம். வெவ்வேறு தாய் சிங்கங்கள் சிங்கக்குட்டிகளுக்கு பாலூட்டி வளர்ப்பது இதோட மற்றொரு சிறப்புங்க. ஒரு சிங்கத்தின் கர்ஜனை 8 மைல் தொலைவுக்கு வரை கேட்குமாம். அடுத்து பூச்சி இனமான தேனீக்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கூட்டில் 3 வகையான தேனீக்கள் உள்ளன. ராணி தேனி, தொழிலாளர் தேனி, ஆண் தேனி. ராணி தேனீக்கள் முட்டையிடுவதற்கும் கூடு கட்டுவதற்கும் கூட்டை ஆள்வதற்கும் பொறுப்பேற்குமாங்க. தொழிலாளர் தேனீக்கள் அனைத்தும் பெண் தேனீக்களே. மகரந்தம் மற்றும் அமிர்தத்தை சேகரித்து கூட்டினுள் சேகரிக்குமாம். ஆண் தேனீக்கள் இனப்பெருக்க வேலைகளை செய்யுமாம். மேலும் தொழிலாளர் தேனீகள் கூட்டில் உள்ள அனைத்து தேனீகளிடம் பரபரப்பை ஏற்படுத்துமாங்க. ஒரு தேனீன் மூளையின் அளவு ஒரு எல்விதையின் அளவு தான் இருக்குமா. இருப்பினும் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கும். தேனீகள் தங்களது பயண தூரம் குறித்த சிக்கல்களை துல்லியமாக கணக்கீடு செய்யுங்க. தேனீகளின் மூளையின் அளவு சிறியதாக இருந்தும் அவை சொந்த முயற்சியை கொண்டு வேலைகளை செய்கின்றன. தேனீகளுக்கு ஒரு வித்தியாசமான வாசனை உணர்வு இருக்குங்க. 170 வாசனை ஏற்பிகளை அது கொண்டிருக்கும். அவை மகரந்த மற்றும் பூக்களின் வகைகளுக்கு இடையிலான வேறுபாட்டை அறிய உதவுகின்றன. தேனீக்களின் கூடுகள் ஒரு அற்புதமான கட்டுமானத்தை கொண்டிருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான தேனி புதைப்படிவங்களை 2006 கண்டுபிடிச்சாங்க. தேனீக்களுக்கு 2 வயிறு இருக்குங்க. ஒரு தேனி 1 டீஸ்பூன் தேனை தயாரிக்கிறதுக்கு அதன் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளுது. தேனீக்கள் 1 கிலோகிராம் தேனை எடுக்கிறதுக்கு 3 முறை உலகம் சுற்றும் பயண தூரத்தை எடுத்துக்கொள்ளுமா. அண்டார்டிகா தவிர ஒவ்வொரு கண்டத்திலும் 20,000-க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான தேனீக்கள் உள்ளனங்க. மனிதனால் வளர்க்கப்படும் ஒரே பூச்சி என்னன்னா அது தேனீக்கள் தான். மிகவும் வேகமான விலங்காக கருதப்படும் சிறுத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சிங்கத்தை போலவே சிறுத்தையும் பூனை குடும்பத்தை சார்ந்தது தான். சிறுத்தைகள் ஒரு காலத்தில் சைபீரியா முதல் தென்னாப்பிரிக்கா வரையில் உள்ள கிழக்கு மற்றும் தெற்காசிய ஆப்பிரிக்க பகுதிகளில் பரவலாக காணப்பட்டதான். தற்போது குறைவான எண்ணிக்கைகளில் ஆப்பிரிக்க பகுதிகளில் சிறுத்தைகள் உள்ளன. தோற்ற அமைப்பில் சிறுத்தையானது ஜாகுவாரை போல காணப்பட்டாலும் இது சிறிய உடலமைப்பை கொண்டிருக்குங்க. ஜாகுவாரின் உடலில் காணப்படுவதைப் போன்று சிறுத்தையின் தோளிலும் அடையாளம் இருக்கும். தோளில் உள்ள அடையாள புள்ளிகள் மிகவும் சிறியதாகவும் நெருக்கமாகவும் சிறுத்தையின் உடலில் இருக்குங்க. 1 மணி நேரத்திற்கு 58 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய தன்மையுடையது சிறுத்தைங்க. இதன் பாரமான இறையையும் தூக்கி கொண்டு மர ஏறும் ஆற்றலை உடையது. சிறுத்தை தனியாக உலவக்கூடியது மற்றும் இரவிலும் வேட்டையாடும். வேட்டையாடிய விலங்கை மரங்களுக்கு மேலே கொண்டு தான் சாப்பிடுமா. சிறுத்தைக்கு நீச்சல் அடிக்கும் திறனும் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு ஈஸியாக தாவும். மரங்கள் மற்றும் மலைகள் மீது சாதாரணமாக ஏறுமா. சிறுத்தையின் உடல் நிலத்திற்கு ஏற்றமாறு அதன் வாழமைப்பை கொண்டிருக்கும். ஒவ்வொரு சிறுத்தையும் காட்டின் ஒரு பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். அதன் பகுதிக்குள் இன்னொரு சிறுத்தை வருவதை விரும்பாதுங்க. வேட்டையாடிய இறையை உயரமான மரத்திற்கு எடுத்து சென்று 2-3 நாட்கள் வைத்து உண்ணுமாம். உணவு தீர்ந்த பிறகுதான் சிறுத்தைகள் மரத்திலிருந்து இறங்குமா. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.